இருந்து உயிருடன் எழுப்பப்பட்ட கிறிஸ்து இனிமேல் இறக்க மாட்டார். இனி அவர் சாவின் ஆட்சிக்கு உட்பட்டவர் அல்ல. அல்லேலூயா. தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளுடைய அன்பும் தூய் ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. இறை இயேசுவில் மிகவும் பிரியமான அன்பு பெற்றோர்களே, அன்பு குழந்தைகளே, உங்கள் அனைவருக்கும் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். குட் மார்னிங் டு எவ்ரிபடி. குட் மார்னிங் ஃபாதர். குட் மார்னிங். ஒரு அருமையான காலை பொழுதில் நாம் இருக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, நிறை குடம் கடும்பாது என்று நம்மளது வழக்கில் உள்ளது பழமொழி. உரையாடல்கள், அதுவும் குறிப்பாக நாம் இந்த கொரோனா வைரஸ் மூலமாக தனிமைப்படுத்தப்பட்டு வீட்டில் இருக்கின்றோம், அதிகமாக நாம் பேசுகின்றோம். தொலைபேசியின் மூலமாகவும் இன்னுமாக செல்போன் கைபேசி மூலமாகவும் இன்னும் நம்மளுடைய வீட்டிலும் அதிகமாக நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். நம்மளுடைய பேச்சுகள், உரையாடல்கள் எவ்வளவு மகத்துவமானவை என்று நாம் யோசிக்க வேண்டும். இன்றைய நற்செய்தியில் இரண்டு பேர் உரையாடல், நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய உரையாடல், அவர் பரிசேயராகிய நிக்கோதேம், யூத சட்டங்களை படித்து வல்லுநராக இருந்தவர், சட்ட வல்லுநர், இயேசுவோ ஒரு தச்சனுடைய மகன். இந்த இருவருமே ஆவிக்குரிய காரியங்களை பேசுகிறார்கள். புது படைப்பாக மாறுவதற்கு என்ன வழி என்று இதோ பரிசேயராகிய நிக்கோதேம் ஆண்டவரிடத்தில் கேட்பதும், ஆண்டவர் ஆவியினாலும் உண்மையினாலும் மறுபிறப்பு கிடைக்கும் என்று கூறுகிறார். பரிசுத்தாவினுடைய வல்லமை எங்கெங்கெல்லாம் இருக்கிறதோ அங்கேயெல்லாம் புதிய உரையாடல்களும் ஞானமிக்க பேச்சுகளும் விடுதலையும் உண்டு. நம்மளுடைய குழந்தைகளும் நாம் சிறுவராக இருந்த பொழுது, புது நன்மை உறுதி பூசுதல், முதல் திருவிருந்தை பெறுகின்ற பொழுது, ஏதோ ஆயர் கூறுகின்ற வார்த்தை சிலுவை அடையாளம், முதல் திருவிருந்தை பெறுகிறவருடைய நெற்றியில் சொல்லுவார், பூசி, எண்ணெய் பூசி, தைலம், பரிமளம் தைலம் பூசி, அபிஷேகம் தைலம் பூசி பேசுகின்ற பேச்சு அவர் வாழ்த்துவார். பரிசுத்தாவினுடைய வல்லமையை பெற்றுக்கொள், பரமத்தந்தை அவரே, உன்னத கடவுள் அவரே என்று அவர் வாழ்த்துவார். இந்த பரிசுத்த ஆவியை நாம் பெற வேண்டும், அந்த ஆவியின் வல்லமையை நாம் பெற வேண்டும். அப்பொழுது நாம் முழுமையடைவோம், நிறைவு பெறுவோம், பரிசுத்தர்களாக மாற முடியும். அன்னை மரியாள் இதோ பரிசுத்தாவினுடைய வல்லமையை பெற்றார், குழந்தை இயேசுவை பெற்றெடுத்தார். பரிசுத்தாவின் வல்லமையை எலிசுபெத் அம்மாள் பெற்றிருந்தார், அதனால் அவர் ஆவியினால் நிரப்பு பெற்றவராக இருந்ததனால் இதோ அன்னை மரியாளை நீ தேவனுடைய தாய் என்று வாழ்த்தினார். எனவே நம்மளுடைய உரையாடல்கள் நல்ல உரையாடல்களாகவும், அடுத்தவர்களை நாம் உயர்த்தி பேசுகிறவர்களாகவும் இருந்தோம் என்றால் கண்டிப்பாக நம்முடைய வாழ்வு ஆசீர்வதிக்கப்பட்டதாக இருக்கும். முதல் வாசகத்தில் வாசிக்கிறோம், திருத்தூதர்கள் ஆவியினால் இயக்கப்பட்டவர்களாக அவருடைய வல்லமையை அவர்கள் கேட்டார்கள், கிடைத்தது. உலகெங்கும் சென்று நற்செய்தியை அறிவித்து இயேசுனுடைய உயிர்ப்புக்கு சாட்சிகளாக மாறினார்கள். நாமும் சாட்சிகளாக மாற வேண்டும். இந்த நேரத்தில் வைரஸ்னால், இந்த தொற்று நோயினால் இதோ தனிமைப்படுத்தப்பட்டிருக்கின்ற அனைவருக்கும் நாம் ஜெபிப்போம். குறிப்பாக ஏழைகளுக்காக நாம் ஜெபிப்போம். அன்றாடம் வேலைக்கு சென்று சம்பாதித்து வாழ்ந்த இதோ இவர்கள் துயரத்தில் இருப்பார்கள், கண்டிப்பாக அன்றாடம் உணவு அவர்களுக்கு கிடைக்க நாம் ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவிகளை ஏற்றுக்கொள்கிறேன். சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. அனைவரையும் சகோதர சகோதரிகளே, உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள வந்தாடுகிறேன். எல்லாம் வல்ல அன்பு இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்ம நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். ஜெபிப்பமாக. எல்லாம் வல்ல இறைவா, பாஸ்கா அருள் உதவிகளால் புதுப்பிக்கப்பெற்ற நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். அதனால் எங்கள் மன்னக பேச்சின் சாயலை நாங்கள் கடந்து சென்று விண்ணக தந்தையின் உருவில் வளருவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.
முதல் வாசகம் திருத்துதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். விடுதலை பெற்ற சீடர்கள் தங்களை சேர்ந்தவர்களிடம் வந்து தலைமை குருக்களும் மூப்பர்களும் தங்களுக்கு கூறிய யாவற்றையும் அறிவித்தார்கள். இவற்றை கேட்ட யாவரும் ஒரே மனத்துடன் தங்கள் குரலை கடவுள் பால் எழுப்பி பின்வருமாறு மன்றாடினர். ஆண்டவரே, விண்ணுலகையும் மண்ணுலகையும் கடலையும் அவற்றிலுள்ள அனைத்தையும் படைத்தவர் நீரே, எங்கள் தந்தையும் உம் ஊழியருமாகிய தாவீது வாயிலாக தூய ஆவி மூலம் வேற்றினத்தார் சீறி எழுவதேன், மக்களினங்கள் வீணாக சூழ்ச்சி செய்வதேன், பூவுலகின் அரசர்களும் தலைவர்களும் ஆண்டவருக்கும் அவர் தம் மெசியாவுக்கும் எதிராக அணிவகுத்து நின்றனர் என்று உரைத்தீர். அதன்படியே இந்நகரில் உம்மால் அருள்பொழிவு பெற்ற உம் தூய ஊழியராகிய இயேசுவுக்கு எதிராக ஏரோதும் பொந்தியு பிலாத்தும் பிற இனத்தவரோடும் இஸ்ரேல் மக்களோடும் ஒன்று திரண்டனர். உமது கைவன்மையும் உமது திட்டமும் முன்குறித்து அனைத்தையும் அவர்கள் செய்து முடித்தனர். இப்போது கூட ஆண்டவரே, அவர்கள் துணிவுடன் உமது வார்த்தைகளை எடுத்து கூற அருள் தாரும். உமது தூய ஊழியர் இயேசுவின் பெயரால் உமது கையை நீட்டி நோயுற்றோருக்கு நலமொழியும் அடையாளங்களும் அருஞ்செயல்களும் நடைபெறச் செய்யும். இவ்வாறு மன்றாடியவுடன் அவர்கள் கூடியிருந்த இடம் அதிர்ந்தது. அவர்கள் அனைவரும் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டவர்களாய் கடவுளின் வார்த்தைகளை துணிவுடன் எடுத்து கூறினர். ஆண்டவரின் அருள்வாக்கு. முதல்வரை பாடல். ஆண்டவரே, உம்மிடம் அடைக்கலம் புகுவோர் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, உம்மிடம் அடைக்கலம் புகுவோர் அனைவரும் பேறு பெற்றோர். வேற்றினத்தார் சீர் எழுவதேன், மக்களினங்கள் வீணாக சூழ்ச்சி செய்வதேன், ஆண்டவருக்கும் அவர் தம் அருள்பொழிவு பெற்றவர்களுக்கும் எதிராக பூவுலகின் அரசர்கள் அணிவகுத்து நிற்கிறார்கள். ஆழ்வோர் ஒன்று கூடி சதி செய்கின்றார்கள். பதிலுரை. உம்மிடம் அடைக்கலம் புகுவோர் அனைவரும் பேறு பெற்றோர். விண்ணுலகில் வீற்றிருப்பவர் எல்லே நகையாடுகின்றனர். என் தலைவர் அவர்களை பார்த்து ஏளனம் செய்கின்றனர். அவர் சினமுற்று அவர்களை மிரட்டுகின்றார். கடும் சின்னத்தால் அவர்களை கலங்கடைக்கின்றார். ஆண்டவரே, உம்மிடம் அடைக்கலம் புகுவோர் அனைவரும் பேறு பெற்றோர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நீங்கள் கிறிஸ்துவோடு உயிர் பெற்று எழுந்தவர்களானால் மேலுலகு சார்ந்தவற்றை நாடுங்கள். அங்கே கிறிஸ்து கடவுளின் வலப்பக்கத்தில் அமர்ந்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாற்றி உமக்கே. 3 இறைவசனங்கள் 1-8 முடிய. அக்காலத்தில் பரிசேயர் ஒருவர் இருந்தார். அவர் பெயர் நிக்கோதேம். அவர் யூத தலைவர்களுள் ஒருவர். அவர் ஒரு இரவில் இயேசுவிடம் வந்து, ரபி, நீர் கடவுளிடமிருந்து வந்த போதகர் என்பதை நாங்கள் அறிவோம். கடவுள் தம்மோடு இருந்தால் என்று நீர் செய்யும் இவ்வரும் அடையாளங்களை யாரும் செய்ய இயலாது என்றார். இயேசு அவரை பார்த்து, மறுபடியும் பிறந்தால் என்று எவரும் இறை ஆட்சியை காண இயலாது என மிக உறுதியாக உமக்கு சொல்லுகிறேன் என்றார். நிக்கோதேம் அவரை நோக்கி, வயதான பின் ஒருவர் எப்படி பிறக்க முடியும்? அவர் மீண்டும் தாயின் வயிற்றுள் புகுந்து பிறக்க முடியுமா என்று கேட்டார். இயேசு அவரை பார்த்து, ஒருவர் தண்ணீராலும் தூய ஆவியாலும் பிறந்தால் அன்றி இறை ஆட்சிக்கு உட்பட இயலாது என்று மிக உறுதியாக உமக்கு சொல்லுகிறேன். மனிதரால் பிறப்பவர் மனித இயல்பை உடையவர், தூய ஆவியால் பிறப்பவர் தூய ஆவியின் இயல்பை உடையவர். நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று நான் உமக்கு கூறியது பற்றி நீ வியப்படைய வேண்டாம். காற்று விரும்பிய திசையில் வீசுகிறது, அதன் ஓசை உமக்கு கேட்கிறது. ஆனால் அது எங்கிருந்து வருகிறது என்றும் எங்கு செல்கிறது என்றும் உமக்கு தெரியாது. தூய ஆவியால் பிறந்த அனைவருக்கும் இது பொருந்தும் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். வசந்தம் மறுத்தால் காற்றிலும் வாழ்வே, வான்மழை நின்றாலோற்றிலும் உயிரே. வசந்தம் மறுத்தால் காற்றிலும் வாழ்வே, வான்மழை நின்றாலோற்றிலும்
சகோதரன் சகோதரிகளே, உங்களுடையதுமான இவ்வழி எல்லாவல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவரே, அக்களிப்பெரும் திரு அவையின் காணிக்கைகளை ஏற்றுக்கொள்ள உம்மை வேண்டுகின்றோம். இப்பெரும் மகிழ்ச்சிக்கு உரிய காரணத்தை நீர் தந்து இருப்பதனால் அதன் பயனாகிய முடிவில்லா பேரின்பத்தையும் எங்களுக்கு அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாக ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்தாவாகிய கிறிஸ்து வழியான சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். ஏனெனில் உலகின் பாவங்களை போக்கும் மெய்யான செம்மறி அவரே. எங்கள் சாவை தமது சாவால் அளித்தவரும் தமது உயிர்ப்பினால் எங்கள் வாழ்வை புதுப்பித்தவரும் அவரே. ஆகவே பாஸ்தா மகிழ்ச்சி பொங்க அனைத்து உலகின் மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் மது மாட்சியமே புகழ்ந்து ஒரே குரலாய் சொல்லுவதாவது, தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன, உன்னதங்களிலே ஓசானா, ஆண்டவர் பெயராக வருகின்றவர் ஆசி பெற்றவர், உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய் ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் தூய தெரு உடலாகவும் இரத்தமுமாக இவை எங்களுக்கு மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த பொழுது அப்பத்தை தம்முடைய திருக்கரத்தில் எடுத்து அன்போடு உமக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பெண் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து தம்முடைய சீடர்கள் அனைவருக்கும் அளித்து இறைமகன் இயேசு கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு என் இரத்தத்தின் கிண்ணம், இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும், இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வரும் அளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணன் உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் உண்டு சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சு மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் வரைவிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திரு தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறைமாவட்ட ஆயர் அமல்ராஜ் மற்றும் எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயர் கொள்ளும் எங்கள் சகோதரன் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுடைய சொருளும் எங்கள் அனைவரும் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் புகந்தவராயிருந்த புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்த வரமருள மன்றாடுகின்றோம்.
இவர் வழியாக இவரோடு இவரே எல்லாம் கொல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றுப்பில் எல்லா புகழும் மாட்சிமை என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமே. நம் பங்கிலும் பங்கு சுற்றி இருக்கின்ற எல்லா பிள்ளைகளுக்காகவும், குறிப்பாக பசியினால் வாடுகிறவர்களுக்கு உதவி கிடைப்பதற்காக நாம் செபிப்போம். விண் உலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப்படுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுள்ளம் விண் உலகில் நிறைவேறு போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும், எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுள்ளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்புக்குரிய குடும்பத்தாரே, ஆண்டவர் தரும் இந்த உயிர்த்த சமாதானத்தை அமைதியை பெற்று பகிர்ந்து கொடுங்கள். அமைதி உண்டாகுங்க. உலகின் பாவங்களை போக்கும் உலகின் பாவம் போக்கும் இறைவனின் சிறுமரியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் சிறுமரியே, எமக்கு அமைதி அருளும். இதோ நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உலகின் பாவங்களை போக்குகின்ற செம்மறி. இந்த செம்மறியின் திருவிருந்தர் கலைப்பு பெற்ற நாம் அனைவரும் பெயர் பெற்றோம். நித்திய சுதிக்குரிய பரிசுத்த பரமதேவன் கருணைக்கு நமஸ்காரம் உண்டாகிறது. நித்திய சுதிக்குரிய பரிசுத்த பரமதேவன் கருணைக்கு நமஸ்காரம் உண்டாகிறது. நித்திய சுதிக்குரிய பரிசுத்த பரமதேவன் கருணைக்கு நமஸ்காரம் உண்டாகிறது. எங்கள் அன்பான தெய்வமே, நற்கருணை நாதரே, அன்பு ஆண்டவரே, உம்முடைய பாதத்தில் அமர்ந்த நிற்குவதே ஒரு புதிய வாழ்வை பெற்றுக்கொண்டார், ஆவிக்குரிய வாழ்வை பெற்றுக்கொண்டார். அப்பேற்பட்ட வாழ்வை பெற்றதனால் இதோ நீர் மரித்த நேரத்தில் கல்வாரியில் உம்முடைய உடலானது, திரு உடலானது சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்த பொழுது உம்முடைய அடக்கத்திற்கு பயமில்லாமல் போய் இதோ ஆட்சியாளர்களிடத்தில் உம்முடைய திருவுடலை கேட்கின்றார். இந்த ஒரு தைரியம்,
இந்த ஒரு வல்லமை உம்மோடு அவர் உரையாடினால் கிடைத்த மாபெரும் அபிஷேகம், ஆவியினால் கிடைத்த ஒரு அபிஷேகம், ஒரு புது பிறப்பு அவருக்கு கிடைக்கப்பட்டது. ஆண்டவரே, அதே பிறப்பை எங்களுக்கும் இன்று தந்தரிடம். இந்த புது பிறப்பு அபிஷேகமான ஒரு பிறப்பு, பிறருக்கு நாங்கள் உதவி செய்கின்ற மனப்பான்மை உள்ள பிறப்பு, பிறருடைய குற்றங்களை மன்னிக்கின்ற ஒரு மாபெரும் அபிஷேகமான பிறப்பு, பிறரை தாங்கி பிடிக்கின்ற நல்ல மனதை கொடுக்கின்ற பிறப்பு, பிறருடைய குற்றங்களை சொல்லி காட்டாமல் அதை நல்ல விதமாக மனதில் வைத்து தியானிக்கக்கூடிய அபிஷேகமான பிறப்பு, ஆவிக்குரிய பிறப்பு, எல்லாவற்றையும் தாங்கிக் கொள்ளக்கூடிய பிறப்பு, பிறருக்கு பணி வாழ்க்கையில் தங்களையே கருத்து கொள்ளுகின்ற பிறப்பு, இப்பேற்பட்ட ஒரு ஆவிக்குரிய பிறப்பை எங்களுக்கு தந்திருக்கிறோம் சுவாமி. இதோ வைரஸ், இந்த கொரோனா மூலமாக நிறைய பேர் வாழ்க்கையை இழந்து கொண்டிருக்கின்றார்கள். இதோ நம் வீட்டுக்கு வந்துவிடுமோ, நம்ம பிள்ளைகளுக்கு வந்துவிடுமோ, தனக்கு வந்துவிடுமோ என்று பயத்தில் இருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் தைரியம் என்ற பிறப்பை நீர் கொடுத்துருடன் சுவாமி. நோய்வாய்ப்பட்டவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் என்ற அந்த அபிஷேகமான பிறப்பை கொடுத்துருடன். ஒருவேளை மறித்தவர்களுக்கு இதோ விண்ணேற்றம் என்ற பிறப்பை அந்த ஆத்மாக்களுக்கு கொடுத்துருடன் சுவாமி. நலிந்தவர்கள் அனைவரும் புது வாழ்வு பெற வேண்டும். தங்களுடைய வாழ்க்கையில் இனிமேல் எதுவுமே இல்லை என்ற வாழ்க்கையை தொலைத்த வாலிப பிள்ளைகளுக்கு ஒரு புதிய அபிஷேகமான பிறப்பினை தந்திரலாம், ஆவிக்குரிய பிறப்பை தந்திரலாம் சுவாமி. சீனாய் மலை இந்த நாளில் அவர்களுக்கு புதிய ஆவியும் புதிய வல்லமையும் அவர்களுக்கு நல்ல தைரியத்தையும் கொடுக்கிறோம் சுவாமி. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் அன்பு இறைவன் தந்தை மகன் தூய் ஆவி நம் அனைவரையும் ஆசீர்வதித்து என்றும் எப்பொழுதும் காப்பாற்றுவாராக. ஆவிக்குரிய பிள்ளைகளாக வாழ குடும்பத்தில் ஜெபித்துக் கொண்டிருங்கள். திருப்பலி நிறைவு பெற்றது. அல்லேலூயா அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா அல்லேலூயா. இறைவன் மிகவும் பிரியமானவர்களே, நாம் அனைவரும் பிறருக்கு உதவி செய்ய வேண்டும், ஆவிக்குரிய பிள்ளைகளாக இருக்க வேண்டும். யாராவது நம்முடைய பங்கிலோ அல்லது அக்கம்பக்கத்திலோ பசியா இருப்பவர்களுக்கு உதவி செய்யுங்கள். ஒருவேளை முடியவில்லை என்றால் என்னை நீங்கள் தொலைபேசி மூலமாக அணுகலாம். நாம் அவர்களுக்கு நான் உதவி செய்ய தயாராக இருக்கிறேன்.